நினைச்சிருக்கீங்களா? இதோ எங்க போய பாவம், அவனுக்கு வாழ்க்கையின் பலமான பகுதிகளில் அவன் வாழ வரவும் இல்லை. பலமான வாழ்க்கை பூரா எவங்க இதையோ மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்க பயல்களுக்கு உழைக்க நேரம் இல்லை. நேரம் இருந்தும் உழைக்க வழி இருந்தும் அவனுக்கு வாழ வழியில போய் இருக்கிறான். இந்த ஊர்ல வந்து அவன் உங்ககிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்க, அவனுக்கு டயம் இல்லை. வர்றதே 2 மாசமோ 1 மாசமோ அங்க போய் அவன் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அரபு நாட்டுல போயோ ஐரோப்பா நாட்டுல போய் ராஜாவா இருக்கான நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாதிகளா. அந்த போய் பார்த்தா கன்றாவி கூலிக்கார வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இருக்கிற ரத்தத்தையும் இளமையும் உழைச்சு புளிஞ்சு கொண்டு வர்ற காசுரா இது ஒண்ணும். அதை புரிஞ்சு நடக்கடா. நாங்க ஒண்ணும் ஃபேர் பாக்ஸ் கொள்ளை அடிச்சவனோ ஊழல் பண்ணவனா நடத்துற கூட்டம் இல்லடா. உழைப்பையும் ரத்தத்தையும் வியர்வையும் அள்ளி கொடுத்து விட்டு இங்க கொண்டு இருக்கிற காசு. இதுல வந்து நீங்க தலையிடுறவன் காவல்துறையா இருக்கட்டும் உள்துறையா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் சரி, இறுதி எச்சரிக்கை, இனி முஸ்லீம்களின் உரிமையில் தலையிட்டால் நாங்கள் ஜனாதிபதியின் உரிமையிலும் பிரதம மந்திரியின் உரிமையிலும் தலையிட உறுதி கூறுவோம் என்பதை இறுதி எச்சரிக்கையாக சொல்லி விடுகிறேன். போறவனையே போறான் ஒரு 19 பேர். ஏன் 26 கோடி மக்களின் ஜீவாதார உரிமையை பறித்து வைத்திருக்கிறானே, அது பற்றி பேச ஒரு 10 பேர் எங்களை போன்றவர்களை அனுப்பி வைப்பாளா இந்திய அரசு? 26 கோடி மக்களுக்கு உலக வங்கி கொடுத்த கடனில் ஒரு பகுதி கடனாவது, 1% கடனாவது எங்கே மக்களுக்கு உண்டா? இன்று பிளாட் பாரத்தில் பிசினஸ் செய்கின்ற 90% பேர் என் குல மக்கள். இன்று வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழ்கின்றவர்கள் என்னுடைய இளைஞர்கள். தங்களுடைய இளமையை தியாகம் செய்துவிட்டு வலிவு மக்களை விட்டுவிட்டு அந்நிய பூமிக்கு சென்று அடிமை வாழ்க்கையை நடத்திக் கொள்வதற்கு கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இந்தியாவில் அவனுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை, உரிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவனுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. அந்நிய மண்ணை தேடி சென்று விட்டான். அனாதைகளாக பெற்றோர்களை விட்டுவிட்டு சென்று விட்டான். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? முன்னோர்கள் செய்த தவறு. உரிய பங்கை தட்டி கேட்கவில்லை. அந்த பங்கை நான் உங்களுக்கு பெற்று தந்து விட்டு தான் சாவேன் சகோதரனே. அப்படியே நான் செத்து விட்டாலும் என்னுடைய ரத்த துளிகளில் ஒவ்வொன்றும் என்னை போல் 100,000 இளைஞர்கள் கூடி 10 ஆண்டுகளிலோ 15 ஆண்டுகளிலோ பெற்றுத்தான் தீரும்.